Hi friends, welcome to Jiniyari Creatives. In the class, we will see a small mirror. We will use this round mirror to use a simple design. Now, in the class, we will work out the work out the designs. You can send work out on our Insta page or WhatsApp. This is a giveaway. I will tell you all about the designs you can practice in the class. இப்போ நம்ம இந்த மிரர் ஒர்க்குக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் மிரர் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் மிரர் வந்து ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3mm சைஸில் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நார்மல் சைஸ் நீடில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக, அப்புறமா அயன் நீடில் இது வந்து நமக்கு பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 4mm பீட்ஸ் ஒட்டுறதுக்கு B7000 க்ளூ, அதுக்கப்புறமா ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டரிங் ஜர்தூசி எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து பிகினிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிட்டரிங் ஜர்தூசியில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தின் சைஸ் இல்லைனா திக் சைஸ் ஜர்தூசியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிரரை ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதில்னா மிரருக்கும் பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு ஒட்டுறேன். நீங்கள் வந்து கிளாத்தில் போடுறத விட மிரருக்கு பேக்கில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மிரருக்கு மேலே ஸ்டிச் கொடுக்க போகிறதில்ல, பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதனால கொஞ்சம் மிரரில் அதிகமாகவே க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மிரருக்கு மேலே த்ரெட் போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளூ வந்து எடுக்க தேவையில்லை. மாதிரி ஒட்டிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நான் B7000 க்ளூ போட்டிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கா அதுக்கு ஆயிரத்துக்கு, ஒரு 5 minutes அந்த ரேஞ்ச் தான் ஆகும். இப்போ நம்ம இந்த மிரரை சுற்றி 4mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி நார்மல் மிஷின் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போது 4mm பீட்ஸ் சுற்றி கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ்க்கு கூட ரெண்டு பீட்க்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஆனால் 4mm 3mm பீட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து கலெக்டினப்புறம் அந்த ஷேப் வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜர்தூசியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பீட் ஸ்டிச்சுக்கும் வெளியே இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில், இப்போ நான் வந்து அயன் நீடிலுக்குள்ளே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டியூலிப் நீடிலையுமே பண்ணலாம். டியூலிப் நீடிலில் 23 சைஸில் பண்ணிக்கலாம், நீடில் நம்பர் 23. இல்லைனா அயன் நீடிலில் பண்ணிக்கலாம், உட்டன் நீடிலில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அயன் நீடில் உட்டன் நீடிலில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணால் நமக்கு இந்த டிப் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், டியூலிப்பை விட இதில் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். அதனால் நமக்கு ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அயன் நீடிலில் நல்லா பீட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கிளிட்டரிங் ஜர்தூசி யூஸ் பண்ணி அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டியூலிப் நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தளவு லென்த் எடுக்க முடியாது ஜர்தூசி, ரொம்ப சின்ன சைஸில் தான் எடுத்து உள்ள ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் தான் கொடுக்குற மாதிரி வரும். ஜர்தூசியுமே உள்ளே விட்டு உள்ளே பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி அதுக்குள்ளே தான் நான் ஸ்டிச் எடுப்பேன். மறுபடி பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நான் வெளியே கொண்டு வந்து ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதிலே நான் ஒரு 4 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜர்தூசி உள்ளே விட்டுட்டு உள்ளேயே பஞ்ச் பண்ணி டே த்ரெட் இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து ஸ்டிச் போட்டு ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா கூட நமக்கு ஷேப்புமே கரெக்டாக கிடைக்காது. அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுமே ஸ்டிச் கொடுக்காம ஒரு 1/2 inch ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
இந்தமாதிரி முடிக்கும்போது கொஞ்சம் சின்ன கேப் தான் இருக்குது. இதனால் நான் இதில் சின்ன ஜர்தூசி பீஸ் எடுத்து ஸ்டிச் போட்டு முடிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் கொடுக்கும்போது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. இப்போது இதை சுற்றினா சின்னதாக ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டுக்குள்ளே இருந்து இந்த பீட்ஸ்க்கும் உள்ளேருந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். பீட்ஸ்க்கும் உள்ளேருந்து இப்படி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பீடுக்கும் சென்டரில் உள்ளேருந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது. நான் இந்த மாதிரி ஒரு 12 லேயர்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து எடுத்துட்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி நமக்கு எந்த இடத்துல ஸ்டிச் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்து ரெண்டு டைம் சுத்திட்டு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் கலர் பீட் வெளியே வச்சு முடிக்கிற மாதிரி பண்ணலாம். ரெண்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்க்கும் சென்டர்லேருந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச். அதே ஸ்ட்ரைட் அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பீடு எடுத்து நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு நாட். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துக்குமே ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோதான். இதுலேயுமே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த ஒயிட் பீட்ஸ் கொடுக்கறது எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் நாட் தான். இவ்வளோதான். இப்போ நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.